Yes, 1.42. கூடதான் இருக்கும். ஸோ நம்ம வீட்டுக்கே வந்திருந்தாரு, ஏன்னா ராபி அங்கே இருக்கிறாரு அப்படின்றதால. என்னையும் பார்க்கலாம் வரல, ராபி பார்க்க தான் வந்தாரு. அப்படி சொல்ல முடியாது, நீங்க இருப்பீங்கன்னு தெரிஞ்சா உங்களுக்காகவும் வந்துருக்கோம். ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம். ஸோ ஹவ் ஆர் யூ ஆல்? ஸோ எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ எஸ், இன்னைக்கு இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மணி 9 இருக்குமா ராபி? மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10. ஸோ இந்த டே எப்படி ஸ்டார்ட் ஆகும் நான் நினைக்கல. எஸ், இன்றைக்கி நம்ம செல்லக்குட்டியை வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணிட்டோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு முன்னாடி நம்ம கார் இல்லை, ஓட்டி பார்க்க போயிருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில, செருப்பு போட்டுக்கலாம், போவோம். ஓட்டி பார்த்தாரா? ஓட்டி பார்த்துட்டாங்க நம்ம கஸ்டமர் வந்து. ஓட்டி பார்த்தீங்களா பாய்? ஓகே ஜி ஃபேம், பக்கா வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட பேப்பரையும் வந்து இப்போ அவங்கள்ட்ட ஒப்படைக்க போகிறோம். கஷ்டமாக இருக்குது. அடுத்து எந்த வண்டி எடுக்கிறது, எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி ஒன்றுமே தெரியல. பட் எடுப்போம், கண்டிப்பாக எடுப்போம், நல்ல வண்டியாக எடுப்போம். காலையில் எழுந்திரிச்சோடனே நான் 12 மணிக்கு முன்னாடி வாங்க அப்படின்னா சட்டு சட்டு உங்கள் 10 மணிக்கே வந்துட்டாங்க. என்னோடய வீடியோ எடுத்துகிட்டே வாங்க. நம்ம ராபி தான் கேமராமேன் இன்னைக்கு. எல்லாரும் கொண்டு போயிருந்தோம் சொல்லுவாங்க, ராபி வீட்டில் ஏற்றுனீங்களா? அதான் பிடிக்குங்க. ஆமாம் பாய், நான் என்ன பாய் பண்ணேன். அதுலேயே சைடில் போட்டு ஆப்ஷன் இருக்கா? டக்கு பேக் பண்ணி உங்களுக்கு மாத்துறதுக்கு தேவை. இல்லை பணத்தில் ஆள் இருக்கு, அங்கே தான் பார்த்துக்கேன். ஆமாம், அவன் அங்கேருந்தே முடிச்சு கொடுத்துருவான். போத்தாவில் பேசி போகணும், அவங்களுக்கு போனால் அனுப்பணும்னா நம்ம நேரில் போங்க. அவங்க நேரில் போய் நல்லா பண்ணிடுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் ஒருத்தன் பிடிக்கல. வண்டி ஒருத்தையும் பாருங்க, கடைசியா தெரிஞ்சு நம்மளுக்கு பண்ணுவோம்மா. வண்டியை பார்த்தாச்சு, எப்போ வாங்க ஒருத்தையும் பாருங்க. வண்டியை நான் வாங்கி 6 மாதம் தான் ஆகுது. நான் அது இத்தனைக்கு நம்ப மாட்டேங்க. நான் சவுதியில் உட்காந்துக்கிட்டு வெறும் ஒரு வண்டி போட்டோமோ அந்த இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிச்ச கண்டிஷன்லேயே கண்டுபிடிச்சி காசை போட்டு வீட்டுக்கு கொண்டு போய் வண்டி நிப்பாட்டு சொல்லி வர வரைக்கும் 4 மாதம் வீட்டில் வண்டி சும்மா சும்மா தொடச்சி தொச்சி நிறுத்தினாங்க. வீட்டில் சொல்லி கொடுத்தோம், இப்படி மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டீசல் போட்டு வெறும் ஸ்டார்ட் மட்டும் பண்ணி வச்சோம். வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் இப்போ நாங்கள்லாம் வந்து 3 மாதம் அது இந்த 3 மாதம் தான் ஓடுது. 7 மாதம் ஆச்சு, 7 மாதம் சொல்கிறோம்ல, அதில் 4 மாதம் நின்னது, மீதி 3 மாதம் நாங்கள் ஓட்டினது. ஓகே, ஒரு பாசமாக முத்தம் கொடுக்கலாம்னு பார்த்தா வாய்ஸ் விடுதுப்பா அடிக்கிற வேலுக்கு. ஓகே, செல்லத்தை பார்த்து கூட்டு போனோம். புது டயரு எல்லாம் போயிட்டு வப்போ. கைஸ், நோ மோர், சாரி, நோ மோர் அவர் ஃபியஸ்டா. ஸோ பை பை, வண்டி போயிட்டுருக்கு, பார்த்துக்கோங்க. ஓகே, ஆ பார்த்து வண்டி வண்டி பின்னாடி பண்ணி தெரியுமா? அப்போ அந்த மியூசிக்கு அந்த படையப்ப படத்துல அவன் லாஸ்ட் அந்த மியூசிக் லைட்டாக போட்டு ஸ்லோ மோஷன்ல அப்படியே போட்டுருவேன், செமையாக இருக்கும். நம்ம வந்து இந்த வண்டி வித்ததுக்கு ரீசன் நிறைய பேர் கேட்பீங்க, அண்ட் நிறைய பேர் ப்ரைஸும் கேட்பீங்க. எஸ் நான் உண்மையாக சொல்லிடுறேன், வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க சொல்கிறதையே. எஸ், 1.42 லேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டியை கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த ரேட்டுக்கெலாம் பொய்யே இருக்காது நீங்கள் சொல்லுவீங்க. எனக்கு தெரியும், ஆண்டவன் தெரியும், கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறவங்களுக்கு தெரியும். ஸோ ஏன்னா நான் தான் அப்பயே வீடியோவில் சொன்னல, இந்த வண்டிலாம் அவ்வளோ போகாது போகாதுன்னு நீங்கள் சொன்னீங்க. அவர் அதிகம்லாம் ஓட்டி பார்க்கல, இங்கேருந்து இங்கே ரிவர்ஸ் விட்டார், அங்கேருந்து இங்கே ரிவர்ஸ் விட்டார். அதிலே ஒரு கண்டிஷன் தெரிஞ்சுக்கிட்டு ப்ரோ இவ்வளோ தெளிவாக இருக்கேன், எனக்கு வண்டியை கொடுங்கன்னு சொல்லி இன்றைக்கி பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் போய்ட்டு ஒரு 2 கிலோமீட்டர் ஓட்டினார். நம்ம செல்லக்குட்டி இப்போ வரைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது, இனிமேல் கண்ணு முன்னாடி இருக்காது. லவ் யூ, லவ் யூ. ஐயோ, என் பிசியெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இதில் நான் போயிட்டு வந்தேனே. நல்லா தூக்கிட்டு போச்சு வண்டி. ஓகே, விடுங்க, அடுத்து நல்ல வண்டி ஒன்று எடுத்துருவோமா? வாங்க, அடுத்து என்ன வண்டி எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதோட நிற்காது, ஏன்னா காரணம் ஒன்று வாங்கி நம்ம அதில் வந்து ஆசையை நிறைய தீர்த்துட்டோம். பட் இப்போது அடுத்து இதை விட நல்ல வண்டியாக டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனில் இந்த வாட்டி எடுக்கிறோம். எடுக்காமல் நான் விட மாட்டேன், வாங்க போகலாம். ஸோ நான் யாருன்னு இனிமேல் தான் பார்ப்பீங்க. என்னடா ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் சொன்னார், ஏன்னா நீ மாட்டு வெளிநாட்டிலேருந்து வந்தோடனே ஆட்டோவை விற்று தள்ளினேன், அப்படியே காரை விற்க போகிறேங்கிறேன்னு. நான் ஆட்டோ விற்றதுக்கான ரீசன், ஆட்டோ டிரைவர் யாராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆட்டோ பர்மிட் 40 கிலோமீட்டர் சம்திங் தான் இருக்கும். ஸோ அதை வந்து சென்னையில் வந்து மாற்றணும்னா கொஞ்சம் செலவு பண்ணி இது பண்ணுறதா இருக்கும், அதனால தான் நான் அதை கொடுத்துட்டேன்.
ஸோ கார் கொடுத்தேன் அப்படின்னா அதில் பல ரீசன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது வேறு ஒரு கார் எடுக்க போகிறோம். முடிஞ்சால் ராபி இருந்தாருனா இன்றைக்கே போயிட்டு நாங்கள் ஷோரூம் அழிஞ்சு ஒரு வண்டி புக் பண்ணிட்டு வந்துடும். ஆ, பட் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த வீடியோ ரொம்ப சோகமாக இருக்கும். இந்த காரை ஆனால் சத்தியமாக ஓட்டிகிட்டு போகும்போதெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன தான் பழசாக இருந்தாலும் அந்த வண்டியோட கண்டிஷன், அந்த ஒரு இது, ஏன்னா என் பேரில் முத முத ஒரு வண்டி வாங்கினேன், அதை இப்படி சேல் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இனிமேல் இப்படி ஆகாது. அடுத்து இன்னொரு நல்ல காரு உங்களுக்காக நான் வந்து காட்டுறேன், பார்த்துக்கிட்டே இருங்க. வாங்குவேன் அந்த காரை. இப்போதைக்கு டாட்டா பாய் பாய். அடுத்து என்ன கார் வாங்கலாம் செகண்ட் ஹேண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள். புதுசு வாங்குற லுக்லாம் நம்மள தெம்பில்ல. நீங்கள் ஒரு ஐடியா கொடுங்க என்ன வாங்கலான்ட்டு. நான் ஒரு ஐடியா என்ன இருக்குது, நான் என்ன பார்த்துருக்கேன்றது உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ பை ஜி ஃபேம். எஸ் ஜி ஃபேம், ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீட் பண்ண வந்த ஆள். ஸோ வீட்டுக்கே வந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக என்ன பார்க்க வரல, ராபியை தான் பார்க்க வந்தாங்க. ப்ரோ ப்ரோ ஹாய் சொல்லிவிடுங்க. சூப்பர். ஸோ வாங்க வாங்க வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்க. நான் ஒரு மம்மி வந்துட்டாங்க. ஏ வந்துட்டாங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. உனக்கு காஃபி போடுன்னு சொன்ன அப்பயே. இந்த கிளாஸ் நவுத்து இங்கேருந்து. ஓகே வாங்க பை. எஸ் ஜி ஃபேம், ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கா அப்படின்னா சாதிக் அன் சாதிக் அஜீஸ். ஸோ அவர்கள் வந்திருக்கிறாங்க. வாங்க வாங்க வாங்க. அம்மி காஃபி போட்டுக்கோங்க. ஸோ எஸ் எங்க பாய் போயிட்டுருக்கு? இல்லை ஆந்தி பாய் மேரேஜ் போயிட்டுருந்தீங்களா? ஓ அப்படியா, சூப்பர் 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 சூப்பர். ஏம்மா ஸ்ரீ ஃபேம், பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு நிறைய ஐடியாஸ் டிஸ்கஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஸோ இப்போ அவர் வந்து நான் மேரேஜ்க்கு போனோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புவோம். சின்ன ரைடு, அவர் புது காரில் உண்டாய் தானே? உண்டாய் தான். ஸோ எஸ் உண்டாய். ஆரா ஆராவா அவுராவா? அவுரா அவுரா ஆரா. ஓகே அதுதான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சின்ன ட்ரிப்பு அவரோட புது காரில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வருவோம். ஸோ எஸ் ரொம்ப பக்கம் தான் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதிக் அஜீஸ் பாய் வந்து ரொம்ப பக்கம். ஆக்சுவலாக வந்து வெறும் 3 கிலோமீட்டர் தான் போல் பக்கம் தான் இவர். ஸோ நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம். எஸ் எந்த மாதிரி சூப்பராக போகலாம். டன் 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 டன். மைலேஜ் எவ்வளோ வருது இது? எங்கே நிப்பாட்டாமல் ஓடிட்டே இருந்தோம். 14-15 தானா? வண்டியில வந்து பாத்தீங்கன்னா வண்டி நம்பரே எடுக்கல. வீடியோ எடுக்கணுமா? சிறகு எடுத்துக்கலாம். அதெல்லாம் எதுவும் இல்லை. இன்னும் ஸ்ட்ரைட்டா போயிடுங்க. ஓ அப்படியா, பார்த்துப்போங்க. அது கேமரால வேற மாதிரி காட்டுதா? ஆஹா, இன்னும் நல்லா கிட்ட போயிக்கங்க. ஆமா நம்மளுது, ஏன்னா எப்போ என்னதுன்னு சொல்லி ஒரு கேரண்டி இல்லாத ஒரு இது. ஸோ அதில் வந்து நம்ம இஎம்ஐல நம்பி எடுக்கிறது வேஸ்ட் தான். அது இல்லாமல் நார்மலாகவே நம்ம பொழப்பு இல்லைனாலுமே இஎம்ஐ நார்மல் எடுக்கிறது பெஸ்ட்டு தான். ஏன்னா அது இஎம்ஐ போட்டு அது மாதம் மாதம் கட்டி தலைவலி வந்து. ஸ்ரீ ஃபேம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைடு கிளம்பியாச்சும். சும்மா ஒரு ரைடு இல்லை, பக்கத்தில் போயிட்டு டக்குன்னு இறங்கி ஓடி வந்தோம்லாம் நம்ம. ஓகே ஜி ஃபேம், ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரவுண்டெல்லாம் அடித்து முடித்து நம்ம ராபி ப்ரோலாம் பயங்கரமாக வளைச்சி வளைச்சி இன்டர்வியூ எடுத்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ எஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாதிக் அஜீஸ் ப்ரோ கூட தான் இருக்கும். ஸோ நம்ம வீட்டுக்கே வந்திருந்தாரு, ஏன்னா ராபி அங்கே இருக்கிறாரு அப்படின்றதால. என்னையை பார்க்கலாம் வரல, ராபி பார்க்க தான் வந்தார். அங்கே நான் இருந்ததால் நான் கேட்ச் அப் பண்ணிட்டேன். எனக்கு லாபமாக போச்சு. கரெக்டாக போய் அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் இருப்பீங்கன்னு தெரிஞ்சால் உங்களுக்காகவும் வந்துருக்கோம். ஓ சூப்பர். நீங்கள் தான் தெரியும் தெரியும். ஆமாம் இல்லை, என் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை இவர் சொன்னதுக்கப்புறம் தான் சர்ச் பண்ணீங்களே? பார்த்துருக்கேன். ஓ அப்படியா, சூப்பர் சூப்பர். இப்போ மேக்ஸிமம் எல்லோரும் பார்த்து தான் இருக்கிறாங்க. ஆமாம், ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் பார்த்து தான் இருக்காங்க. சூப்பர் சூப்பர் பாய். பாலகா பிரதரோட சேனல் நிறைய பார்த்துருப்பீங்க, நான் சொல்லவே தேவையில்லை. எல்லோரும் நீங்கள் தான் என்னையும் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. ஆமாம் எஸ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு இவரோட புது கார் டெய்லி. இது எத்தனை நாள் ஆச்சு? இந்த கார் எடுத்து ஒரு 5 நாள் கிட்ட ஆச்சு. ஓ 5 நாள். புக்கிங் போட்டு உடனே கொடுத்தாங்களா? டைம் எது இருந்துச்சா? 2-3 மாதம்? அது
கொஞ்சம் இருந்துச்சு. ஆனா இன்னொரு ஷோரூம்ல கேட்டேன், உடனே கொடுக்குறேன் நாலு நாள்ல. அந்த புக்கிங் கேன்சல் பண்ணிட்டு புக் பண்ணேன். இல்ல ரொம்ப லாங்லாம் வரல. இங்க எஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட்டை மிஸ்ஸிங் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் ரிட்டன் ஓடுறோம். அவ்வளோதான் ஒட்டிட்டு வந்துடுங்க. சூப்பர், கார் வரோம் பாருங்க, கார் வரோம். எஸ் சூப்பர். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறோம். நிறைய பேரோட இப்போ ஒரு தாட் என்னன்னா ப்ரோ, வந்துட்டு யூடியூப் மில்லியன்ஸில் ஷார்ட்ஸ் இதெல்லாம் வியூஸ் பார்த்துட்டு லட்ச லட்சமாக தட்டி தூக்குறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஓகே, இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு இன்கம்ன்றது இப்போ யூடியூப்பில் இருக்குது. இந்த யூடியூபர்ஸ் நிறையா உருவாகிட்டு இருக்காங்க. நியூஸ்லேயே சொல்கிற மாதிரி தான், சினிமா ப்ராப்ளங்களுக்கு இன்னையாக யூடியூபருங்களுக்கும் ஃபேன்ஸ்லாம் எகிறது அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு இப்போ ரியலாகவே சொன்னோம் அப்படின்னா, நீங்களும் சம்பாதிக்கிறீங்க, நானும் சம்பாதிக்கணும் தான். பட் எனக்கு வந்து கொஞ்சம் செலவு கம்மியாக தான் ஆகுது. நான் வீடியோ கொண்டு போடுற எஃபோர்ட் உங்களுக்கு இல்லை, இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி எனக்கு செலவுலேயே போகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் அது மக்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லை. அதெல்லாம் அப்படி தான் போய் சொல்லுவானுங்க, அதெல்லாம் அப்படி இப்படின்றாங்க. நீங்கள் என்ன, நீங்கள் ஜென்யூனாக உங்கள் ப்ராடக்ட் உங்களுக்கு வாங்குறதுக்கே எவ்வளோ செலவு ஆகுது? மந்த்லி ப்ராடக்ட் வாங்குறதுக்கு மட்டும் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? ஆரம்பத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே நான் 10 ப்ராடக்ட் எடுத்துருவேன். அவனுக்கு நான் சவுண்டே கேட்கல. ஒரு 10 ப்ராடக்ட் 20 ப்ராடக்ட்னு நிறையா எல்லாமே பல்க் பல்காக வாங்குவேன் ஒரு ஒரு கேட்டகரிக்கு. அதனால் ஆரம்பத்தில் ரொம்ப அதிகமாக செலவாச்சு. எப்படி சொல்கிறது, ஒரு மாதம் எனக்கு ஒரு 60,000-70,000 அந்த டைமில் வந்துட்டுருக்கு அப்படின்னா அது ஒரு 30,000 ப்ராடக்ட் பாதிக்கு பாதி ப்ராடக்ட்டுக்கு போயிடுது. இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து அப்போ அதில் கூடயுமே உங்களுக்கு லாஸ் இருக்குது தானே? ஏன்னா ஒரு சில ப்ராடக்ட் உங்களுக்கே பயன்படுத்திக்குவீங்க, ஆனால் பட் நீங்கள் வாங்குற எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம வீட்டுக்கே பயன்படுத்திக்க முடியாது, கரெக்டாக? ஆமாம், எல்லா ப்ராடக்ட் ஒன்று யாருக்காவது சும்மா கொடுத்துருவீங்க, எல்லா வீட்டில் கடக்கும் சும்மா, கரெக்டாக? ஆமாம். ஸோ இந்த பக்கம் ஸோ இந்த மாதிரி தெரியுதா? இப்பயாவது சம்பாதிக்கிறாங்கப்பா, இல்லைன்னா சொல்லலை, பட் செலவு நிறையா இருக்குது. நான் இன்னைக்கு டிசம்பரில் இந்த ஒரு இன்கம் ரிவீல் பண்ணிட்டாப்பில் அவர் அதை பிடிச்சிக்கிட்டு, இல்லை இல்லை சொல்கிறேன், நம்ம சொல்லி தான் பண்ணது. அது ஒன்று பிடிச்சிட்டாங்க. ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்னா, டிசம்பரில் ஒன் லேக் அது அந்த கமெண்ட் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு எல்லா வீடியோஸ்லையும். ஏதாவது போகும்போது சவுதியில் ஐயப்பா காசு இல்லைடா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லுவேன், உடனே மறுபடியும் திட்டுவாங்க, ஏய் டிசம்பரில் 1 lakh சம்பாரிச்சா அப்படின்னு. பட் நான் அப்போ நான் எல்லாமே என்னோட சேனல் G15 எல்லாமே ஓப்பனாகவே சொல்லிடுவேன், இவ்வளோ வந்துச்சுப்பா, இவ்வளோ இருக்குது, நான் பெங்களூர் வச்சிருக்கேன், என்கிட்ட இங்கே இல்லை, நான் சவுதியில் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம், நான் வந்து யூடியூப் பேமெண்ட்லாம் இந்தியன் பேங்க்கில் தான் போகும், சவுதியில் நான் இருக்கேன், சவுதி அக்கௌண்ட்டுக்கு வராது, ஏன்னா எல்லாமே இந்தியாவில் தான் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு ஒரு இதாக போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன். பட் ஓகே, அங்கே வீடியோ பயந்து அந்த நாட்டுக்குள்ளே எடுத்தேன். ரொம்ப ரிஸ்க்கான வீடியோ, சேனலுக்கு என்றைக்கு ரொம்ப ரிஸ்க்காகுமோன்னு சொல்லி தெரியாமல் இருந்துச்சு. அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே வந்தோம் தான் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்குன்னு வச்சிங்களா, இப்போ இங்கே நம்ம ஃப்ரீடமாக எடுக்க முடியுது வீடியோ. ஆமாம், இங்கே நீ பாட்டிங்க, நம்ம இதுலேருந்தே இப்படி போய்க்கலாம், நீங்கள் உங்களுக்கு வீட்டு இன்னும் கரெக்டாக இருக்கும், அப்படியே போட்டு யூஎஸ்ல விட்டு நீ பாட்டிங்க. மணி 1 ஆயிடுச்சு அவருக்கு. அவன் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கெலாம் நான் அவர் எதுக்கு வலிமாக்கா ரிசப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறதா இருந்துச்சு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே பண்ணிட்டோம், சாரி. ஆமாம், பட் பக்கத்தில் தான், இனிமேல் அடிக்கடி நான் தொல்லை பண்ணுவேன், வந்து வெயிட் பண்ணுவேன், ஓகேங்களா? அடிக்கடி, ஆமாம், கண்டிப்பாக. ஸோ நம்பர் வாங்கி வச்சுட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். காஃபி எல்லாம் கொடுத்தாச்சு, வேறு ஏதாவது இன்னொரு நாள் பார்த்து நம்ம ரெஸ்டாரண்ட் பக்கமாக சாப்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு அவங்க திடீர்னு சொன்னதால காஃபி மட்டும் போட்டாங்க. ஆமாம், ஸோ எஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து போவோம். அடுத்தடுத்து வேறு ஏதாவது வீடியோ கூட சேர்ந்து ஏதாவது எதிர்ப்பாங்கன்னா சொல்லுங்கள், ட்ரை பண்ணுவோம், அதுக்கு ஒரு ஒத்துக்கிட்டான், ஓகேவா? ஸோ ஏதாவது இந்த மாதிரி போடுங்க, அதான் சொல்கிறேன், ஏதாவது அப்படி இருந்தால் அது எங்களுக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு வேலை டைம் இருந்துச்சுன்னா பண்ணலாம், இல்லைனா இல்லை. ஓகே, ஸோ எஸ் இந்த வீடியோ வந்து பண்ணால் இதோட முடிச்சிக்கலாம். காலையில் சோக கதை வேறு, என் காரை வேறு விற்று ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, அதுக்கப்புறம் பின்னாடி நீங்கள் வந்தீங்களா, மனசை கொஞ்சம் தேத்திக்கிட்டே அப்படியே கொஞ்சம் நம்ம இந்த பிளாட்ஃபார்முக்கு மாறியாச்சு. ஸோ எஸ் ஜி ஃபேம், லவ் யூ ஆல், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், ஒரு பாய் சொல்லுங்கள். பாய் சொல்லிடலாமே. பாய். ஸோ எஸ், பாய். ஸோ ஓகே ஃபேம், ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வந்து இறங்கிட்டோம். ஸோ சாதி லசிஸ் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு, இதோட நம்ம வீடியோவும் முடிச்சிக்கலாம். ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு ஒருத்தங்களையும் பிடிச்சி பேசுறது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து ரொம்ப நினச்சேன். பட் இவர் எனக்கு கான்டாக்ட்லேயே இல்லை, பட் ராபி மூலியமாக தான் நமக்கு வந்து இவர் பிடிச்சேன். பட் இவரை நான் இவர் வீடு நிறைய பார்த்துட்டு தான் இருப்போம் ஆல்ரெடி. அப்புறமா டக்குன்னு கான்டாக்டில் வந்தார், இப்போது நல்ல டச்சில் இருக்குது, நல்ல ஹம்பிள் பர்சன், செம்ம க்யூட்டுப்பா, அண்டு செம்ம ஸ்வீட்டும் கூட, வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக நிதானமாக பேசினார். ஸோ ரொம்ப சந்தோஷம். எஸ், பாய்.
டாட்டா டாட்டா. ஸோ டாட்டா பண்ணிக்கோங்க, ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னித்து விடுவோம் ஓகேவா. ஸோ எஸ் ஆமாம் போகலாமா ராபி சார். ஆமாம் வந்த மனுஷனை இவ்வளோவா புளியறது வீடியோ வீடியோன்னு. ஆமாம் அவரே யோசிச்சிருப்பாரு. இல்லை நான் ஒரு கண்டென்ட் எடுக்கல, நீங்கள் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கண்டென்ட் எடுத்துட்டீங்களே, நான் இனிமேல் தான் போய் கண்டென்ட்டே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப இதாக இருக்குது. பார்த்து சேஃபாக ட்ரை பண்ணுங்கள், இங்கே ரொம்ப டேஞ்சராக இருக்கும் பார்த்து போங்க. அதே இதில் விட்டு சூப்பராக விட்டுங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எப்பயாவது மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பக்கம் தானே பார்ப்போம். ஸ்மார்ட் ஃபோன் ஆகலையே புது கார் எடுத்து வந்து 1 வீக் தான் ஆகுது. டாப் ஸ்பீடு எவ்வளோ அடிச்சிங்க இதில்? 120. ஆமாம் சூப்பர். அப்படியே போங்க 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 போங்க. ஆ ஓகே ஓகே ப்ரோ, பை 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 பை. ஆ ஓகே ப்ரோ பை பை, டேக் கேர், பார்த்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஆ ஜஸ்ட் எஃப்எம் ஃபைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார் போய்கிட்டு இருக்கு, பார்த்தா தெரியும். ராபி ப்ரோ தேங்க்யூ. ஸோ உங்களை வச்சு தான் அவரை பிடிச்சேன். பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கே வந்தார்ப்பா. ஸோ ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹம்பலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசினார், சூப்பர், ரொம்ப சந்தோஷம். அப்படியே வீட்டுக்குள்ளே ஃபங்க்ஷன் இத்தனைக்கும் பாருங்க. அவர் வந்துட்டு கல்யாணத்துக்கு, ரிஷப் கல்யாணத்துக்கு அவங்க வந்து ஆக்சுவலாக அந்த கல்யாணத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. சரி ரிசப்ஷனையாவது மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. பட் அப்புறம் ராபி இங்கே இருக்கிறாருன்னு சொன்னோன்னே அப்புறம் பார்க்க வந்தாங்க. அப்புறம் என்னை பார்த்தோன்னும் கேட்டேன், உங்கள் வீடியோஸ்லாம் போகணும், வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம வீடியோஸும் நிறைய யூடியூபர்லாம் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் பார்த்துருப்பாங்க, ஷார்ட்ஸ்ன்னு ஒன்று வந்துருச்சுல, இதில் ஒருத்தவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்துருப்பாங்க. சேனல் பேர் வேணால் தெரியாமல் இருக்கலாம், அண்ட் மேக்ஸிமம் பார்த்துருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவை இங்கே முடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் பிளாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். லவ் யூ ஆல். ஸோ ரொம்ப ஹம்பிளாக இருந்தார், ரொம்ப க்யூட்டாக பேசினார். நம்ம எதையுமே அர்ஜென்ட் பண்ணிக்கலாம், ஐயோ நான் போகணும் ப்ரோ கிளம்பட்டுமா அப்படின்னு கூட சொல்லவே இல்லை. நாங்களாக பார்த்து போகணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் போனார். உள்ள வச்சு பூட்டிட்டாங்க. எஸ் ராபி நம்ம வீடியோ முடிச்சுக்கலாமா? லவ் யூ ஆல் ஜி ஃபேம், டாடா பை பை. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.